Hi, hello friends, welcome back to rjsparrowgaming. It's me, Ajay. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, சோ BGMI பாத்தீங்கன்னா ஒரு சில நாளா ப்ளே பண்றது ரொம்பவே போரா இருந்துச்சு. எந்த ஒரு ஈவென்ட்டும் இல்ல, ஹாப்பி மிஷினையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டானுங்க. சோ ரேங்க் புஷ் தான் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதை பூர்த்தி செய்யற விதமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெஜண்டரி அவுட்ஃபிட், எட்கியர், கிளாசிக் ரேட் கூப்பன், அவதார் ஃப்ரேம்னு எக்கச்சக்கமான ரிவார்டோட ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஈவெண்ட் என்ன, அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்கா, மிஷின் அது எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புடிச்ச மாதிரி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். I'm saying bye to all the lies and all the times you cried, saying that I wasn't right, yet I was right by your side. You manipulator, playing games, your friends commentators, and I don't know what you say about. இந்த ஈவெண்ட்டை நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அந்த கொலாபரேஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கலெக்ட் பண்ண வேண்டிய ஐட்டம் இருக்கும். ஸோ வெப் கொடுத்துருக்காங்க, அது வெப்பில் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் டெனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாசிக் மேட்ச்சில் ரெண்டு டைம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு 10 வெப் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டாப் டெனில் ஒரு 15 வெப் கொடுக்குறாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 வெப் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 50 வெப் கலெக்ட் பண்ணி முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அந்த ஈவெண்ட் ஒரு 100-150 கலெக்ட் பண்ணலாம். மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா டாப் டெனில் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னே நம்ம தனியாக உட்காந்து ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே கலெக்ட் பண்ணுற ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா மேலே என்டர் த பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு உள்ள வந்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 120 வெப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு லெஜண்டரி அவுட்ஃபிட் கொடுத்துக்கிறான். ஸோ அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோன்னா மேபி இது பார்த்தீங்கன்னா க்ரீன் காப்ளின் அவுட்ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேர் அது கிடையாது, ஆனால் க்ரீன் காப்ளின் அவுட்ஃபிட்டை தான் அது கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அதையே அவங்க ஸ்பைடர்மேன் அவுட்ஃபிட்னும் போது க்ரீன் காப்ளின் அவுட்ஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஓகே, ஒரு க்ரீன் கலரில் அங்கே கோல்டன் டச்சில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஓகே, லெஜண்டரியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் க்ரீன் காப்ளின் அவுட் மாதிரி தெரியல. ஸோ அதுக்கான எட்கியர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பார்க்கறதுக்கு நடுவில் இருந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் அது பிளிங்க் ஆகலை, நார்மலாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 80 வெப் கொடுக்க வேண்டியதுக்கோம். அதுக்கு கீழே ஒரு ஸ்பைடர்மேன் அவதார் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. எங்கடா அவதார் ஃப்ரேமை காணமே, எத்தனை நாளாக பார்த்தேன். ஸோ அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு கீழே டைம் லிமிட்டுக்காக ஒரு பேராசூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராசூட்லாம் ஆல்ரெடி கொண்டு வந்து தான் பர்மனெண்ட்டாகவே நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு 30, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் ரேட் ஃபுல்லாக நம்மளால் ரிடீம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு 10 வெப் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்ளை ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரேட்டுக்கான ஸ்கிராப்பை நம்மளால் பை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணவே நம்மளுக்கு எக்கச்சக்கம் வெப் கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில நாட்களில் ப்ளே பண்ணல, அதையும் மீறி எனக்கு வெப் தேவைப்படுதுன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 வெப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி ஆரம்பித்து அடுத்த மாதம் 19 வரைக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஈவெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளால் 200 கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன மிஷின் கொடுத்துருக்கானா, அதை விட இங்கே ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு மேட்ச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணும் அண்ட் எவ்ரிடேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேட்சை ப்ளே பண்ணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் மேட்சை ப்ளே பண்ணும். ஸோ ஒன்று நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த எல்லா ரிவார்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இது நீங்கள் இதே கம்ப்ளீட் பண்ணாலே ஃபுல்லாக ரிவார்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவே ஏகப்பட்ட வெப் நம்மகிட்ட இருக்கும். ஸோ தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ரிவார்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு என்னமோ அந்த க்ரீன் கலர் அவுட்ஃபிட் காப்ளின் அவுட்ஃபிட் மாதிரி ஃபீல் ஆகலை, பட் அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருக்கா அப்படின்னா க்ரீன் காப்ளினை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குதா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் டாடா பாபாய், சி யூ, பாய். கேப்டன் ஜாக் ஸ்பாரோ.